தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தேடல் பற்றி பார்க்கலாம் வாங்க. இவ்வுலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மரண பயம் இருக்கும். எனக்கும் அந்த அச்சம் இருந்தது. அந்த மரண பயத்தை எப்படி போக்குவது என்று பல நூல்களை படித்தேன். அதிலிருந்து ஒரு சிறு துளியை தான் உங்களோடு பகிரப்போகிறேன். உடல் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. உடல் என்பது தோன்றி மறையும், ஆன்மா என்பது தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. ஆன்மாவின் உறைவிடமாக மட்டுமே உடல் தோன்றுகிறது. உடல் என்பது வெறும் கூடுதான். அதன் உள்ளே இருக்கும் ஆன்மாதான் முக்கியத்துவம் உடையது. ஆன்மா பிரிந்துவிட்டால் உடல் அதன் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறது. இதை பற்றி ஒரு கதையாக கூறுகிறேன், கேளுங்கள். ஒருவர் ஒரு வீதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு வீட்டின் முன்னால் சென்று கொண்டிருந்த போது அவரது காலணி அறுந்து போய்விட்டது. அது ஒரு விலை உயர்ந்த காலணி என்பதால் அதை அவரால் வீசி எறிய விருப்பமில்லை. உடனே அவர் பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரரிடம் சென்று, இதை கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டில் வைத்திருங்கள், பிறகு நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்றார். அவரும் அனுமதி கொடுத்தார். இதேபோல் அந்த தெருவில் மாலை மரியாதையுடன் தாரை தப்பட்டையுடன் ஒரு பிணத்தை உறவினர்கள் எடுத்துச் சென்றார்கள். திடீரென்று அவர்கள் பயணத்தில் தடங்கள் ஏற்பட்டது. அந்த பிணத்தை தெருவிலும் வைத்து கொள்ள முடியவில்லை. பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் சில மணி நேரம் பிணத்தை வைக்க எண்ணினார்கள். யாருமே தன்னுடைய வீட்டில் பிணத்தை வைத்து கொள்ள அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அருந்த செருப்புக்கு கொடுக்கிற மரியாதை கூட இந்த பிணத்துக்கு கொடுப்பதில்லை யாரும். உங்களுக்குத்தான் அந்த உடல், அம்மா அப்பா மகன் மகள் எல்லாம். ஆனால் அது ஒரு ஜடப்பொருள் மட்டுமே. ஆனால் இறந்தவர்களின் ஆன்மாவை பாருங்கள். அவனுடைய ஆன்மா நல்ல நிலையில் நல்ல இடத்தை அடைந்துவிட்டது. அவர்களது உடலை நினைத்து வருந்தாதே. ஆன்மாவை முக்கியத்துவம் உடையது. அது நிம்மதியை அடைந்துவிட்டது. ஆன்மாதான் முக்கியத்துவம் உடையது என்றால் உடல் என்பது என்ன என்று பல கேள்விகள் தோன்றும். அதை பற்றி சற்று இப்போது பார்க்கலாம். உடல் என்பது வெறும் ஜடப்பொருளே. ஜடம் என்பது அறிவற்றது. அது தன்னையும் அறியாது, பிறவற்றையும் அறியாது. இதை பற்றி சற்று மிக எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், எல்லோருடைய வீட்டிலும் வாகனம் வைத்திருப்பீர்கள். வாகனம் இயங்க வேண்டுமென்றால் பெட்ரோல் மிக அவசியம். பெட்ரோல் இருந்தால்தான் வாகனம் இயக்க முடியும். அதே போலேதான் ஆன்மா இருந்தால்தான் உடல் இயங்கும். நம் உயிர் பிரிந்த நிலையில் நம் உடல் சுத்த ஜடமாக மாறிவிடும். பிணத்தை எரித்தாலோ வெட்டினாலோ அது தனக்கு வலிக்கிறது என்று கூறுவதில்லை. தன்னை சுற்றி நிற்பவர்களையும் தன் பின்னால் அழுது கொண்டிருப்பவர்களையும் அது அறிவதில்லை. அது ஒரு ஜடமாக இருக்கிறது. உடலை பற்றி நாம் பார்த்தோம். இப்போது ஆன்மாவை பற்றி பார்க்கலாம். ஆன்மா என்பது தன்னையும் அறியும், பிறவற்றையும் அறியும். ஆன்மா ஒன்றுதான் உணர்வு பொருளை அறியும் தன்மை உடையது. ஆன்மா ஒன்றுதான் முக்கியத்துவம் மிகுந்த பொருளாகும். நம் உடலில் நடக்கும் அத்தனை உணர்வுகளும் இயக்கங்களும் ஆன்மா மட்டுமே. ஆன்மாவுக்கு தோற்றமும் மறைவும் இல்லை. ஆன்மா எப்போதும் நீரில் நனையாது, நெருப்பில் வேகாது. அது ஒரு நல்ல இடத்தை அடைந்துவிடும். நம் உடலையும் ஆன்மாவையும் பரம்பொருளாக ஏற்று அதன் மீது பக்தியும் அக்கறையும் செலுத்த வேண்டும். இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் மரண பயத்திலிருந்து விலகி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்திடுவோம். நாம் இருக்கும் காலங்கள் அனைவருக்கும் மன நிம்மதியோடு வாழ்ந்திருவோம். நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை செயல்களும் இறைவனின் செயல்களே. இறைவனின் செயல்கள் என்றதும் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. நமக்கு நடக்கும் நல்ல சம்பவங்கள், துயர சம்பவங்கள் அனைத்தும் இறைவனின் செயலால் மட்டுமே நடக்கிறது. இறைவனின் செயல்களை பற்றி அடுத்த தேடலில் பார்ப்போம். வணக்கம்.